ஆணழகன் அரவிந்த் சுவாமி. இவர் ஆணழகன் மட்டும் இல்லை, செம லக்கியான ஆளும் கூட. பின்ன இல்லாமையா முதல் படத்திலேயே சூப்பர் ஸ்டார் இன் மம்முட்டியோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கும். முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க, நான் பயப்பட மாட்டேன். மணிரத்னம் சார் டைரக்ஷன்ல அரௌண்ட் 21-22 இயர்ஸ்ல தமிழ் சினிமாக்குள்ள தளபதி படத்த மூலமா இன்ட்ரடியூஸ் ஆன அரவிந்த் சுவாமி சூப்பர் ஸ்டார் பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருக்காரு. அரவிந்த் சுவாமிக்கு தளபதி தான் முதல் படம்ங்கிறதால மணி சார் சொல்லியிருக்காரு, உனக்கு தான் ஷூட்டிங் பத்தி தெரியாதே, உன்னோட போர்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் ஷூட்டிங் வந்து பாரு, அப்பதான் என்ன நடக்குதுன்னு புரியும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரவிந்த் சுவாமியும் ஒரு நாள் ஷூட்டிங் பார்க்க போயிருக்காரு. கிரௌடோட கிரௌடா நின்று அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ வந்து சூப்பர் ஸ்டார் உங்களை கூப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. சரின்னு இவரும் கொஞ்சம் பதட்டமா அவரை மீட் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு ஒரு கார் டோர் ஓபன் ஆச்சான். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஆல் தி பெஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்படின்னு தலைவர் அரவிந்த் சுவாமி பாராட்டியிருக்காரு. சார் நான் தான் சார் உங்களுக்கு ஹலோ சொல்லணும், நீங்க போ எனக்கு அப்படின்னு சொல்லி இவரும் பேசியிருக்காரு. அப்புறம் ஒரு நாள் ஒரு வீட்டில் ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஷூட்டிங்க்கு ஏர்லியா வந்த அரவிந்த் சுவாமி கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணிருக்காரு. ஒரு ரூம்ல பாத்திருக்காரு, பெட் இருந்திருக்கு. சரின்னு இவரும் டயர்டா இருக்கங்காட்டி ஃபேன் போட்டு படு தூங்கிட்டாரு. திடீர்னு கண்முழிச்சு பாக்குறாரா, பக்கத்துல தரையில சூப்பர் ஸ்டார் தலைக்கு கை கொடுத்து படுத்திருக்காரு. எப்படி இருக்கும்? அரவிந்த் சுவாமி பயந்தே போயிட்டாராம். ஐயோ, இவருக்கு போட்டிருந்த பெட்ல நம்ம வந்து படுத்துட்டோமே அப்படின்னு. அப்பதான் ரஜினி சாரோட அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காரு, நாங்க ரூம் குள்ள வரும்போது நீங்க பயங்கர டயர்டா தூங்கிட்டு இருந்தீங்க, தலைவர் தான் உங்களை எழுப்ப வேண்டாம், அவர் தூங்கட்டும்னு சொல்லி தரையில படுத்துட்டு தான் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோட சிம்பிளிசிட்டி பத்தி யார் யாரோ என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, பட் நான் கண் கூட பார்த்த ஒரு மொமெண்ட் அதுதான்னு அரவிந்த் சுவாமி சொல்லியிருக்காரு. தங்க முடியாதுங்களால லிட்டரலி ஒரு 4 டேஸ் கேரவன்ல படுத்துக்கிட்டு அந்த படத்துல அந்த சாங் நடிச்சு கொடுத்தாரு. ரஜினி சாரையும் கமல் சாரையும் மிக்ஸ் பண்ண ஒரே ஒரு நடிகர் தனுஷ் தான்.